மழைநீர் வடிகால் பணிகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சிக்கு கிட்டத்தட்ட 935 கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகள் நடக்க சொல்லி உத்தரவு தந்து டெண்டர் விட்டு விடப்பட்டு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஒரு சில இடங்களிலே 70% என்றும் ஒரு சில இடங்களிலே 25% தான் நடைபெற்றிருக்கிறது. ஒரு சில இடங்களிலே இன்னும் ஓரிரு இடங்களில் ஆரம்பிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. மற்ற இடங்களில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு சங்கடம் என்று சொன்னால், வாய்க்கால் மழைநீர் வடிகால் கட்டுகிற போது அங்கே ஒரு மரம் இருந்தால் அந்த மரத்தை எடுப்பதற்குரிய அனுமதி தேவையாக இருக்கிறது. அதை தாண்டி விட வளவாக கொண்டு செல்ல வேண்டும் ஒன்று. இரண்டிலும் அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருக்கிறது. எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டை எடுக்கிறதுக்கு அவருடைய அனுமதியை பெற்று அதை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. இதுதான் காலதாமதத்துக்கு காரணம். மற்ற இடங்களில் குறுகிய சந்தாக இருக்கிற போது அங்கே மக்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அது அந்த இடத்துல வேலை செய்வது கொஞ்சம் தாமதமாகிறது. எனவே தான் இதுபோல் சிரமங்களை எல்லாம் தாண்டியும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாநகராட்சி என்பது. கிட்டத்தட்ட ஒரு எல்லா இடங்களிலும் 50% அளவிற்கு பணி தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மழை காலத்திற்குள்ளாக 70-80% முடிந்துவிடும். ஒரு சில இடங்களில் தான் இருக்கும். அந்த இடத்திலும் இப்போ இடையில இணைப்பை செய்து சரி செய்து விடுவார்கள். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நம்முடைய செயலாளரும் நம்முடைய ஆணையர் அவர்களும் அனைத்து ஒப்பந்ததாரர்களை அழைத்து வந்து பேசி உடனடியாக நீங்கள் இதை வந்து செய்ய வேண்டும், தாமதப்படுத்தப்பட்டால் நீங்களுடைய கான்ட்ராக்டை கேன்சல் செய்வோம் என்று கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அரசு சார்பாக மாநகராட்சி சார்பாக துரிதப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இல்லை, நீங்கள் உங்களுடைய யூகத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அரசு மானும் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி நிச்சயமாக நாங்கள் அம்மா உணவகத்திலேருந்து கொடுக்க சொன்னாலும் சொல்லுவோம், மகளிர் கொடுக்க சொன்னாலும் கொடுக்க போகிறோம். அதில் என்ன இருக்கு, 1100 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த வடிகால் பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எங்களுடைய அரசு மாண்பும் முதலமைச்சர் வந்து மழை காலத்துக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள். அதற்காக அதிகாரிகள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மழை காலத்துக்குள் முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். ஒருவேளை ஒரு 10% அந்த செய்திருந்தால் தொடர்ந்து வேலை நடைபெறும். இதைவிட தாண்டி உங்களுக்கு கொசத்தலையாறு பணி என்பது 4000 கோடி ரூபாயில் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட 60% பணி முடிந்து விட்டது. அதனுடைய உன்ன காலம் அது முடிக்க 2023 தான் முடிக்கணும். ஆனால் அதுக்குள்ளாகவே முடிந்து விட்டது. எனவே சென்னை மாநிலம் மாவட்டம் முழுவதும் மாநகராட்சி முழுவதும் பணிகள் ஆங்காங்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்களுடைய எண்ணம் எப்படி இருப்பதோ அதே போல தான் முதலமைச்சர் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். சில சங்கடங்கள் நடைமுறை சங்கடங்கள் இருக்கிறது, அதை தீர்த்து உடனே முடித்து விடுவோம். வணக்கம், நன்றி. இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் சிரியாவின் 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். சிரியா நாட்டில் கிளர்ச்சியாளர்கள் அரசுக்கு எதிரான போரில் ஈடுபட்டு வருகின்றனர். பல ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த போரால் பெண்கள், குழந்தைகள் உட்பட அந்நாட்டின் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இஸ்ரேல் வான்வழியை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சிரியாவின் 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 3 பேர் காயமடைந்தனர்.